இயக்குனர் ஆர் கே செல்வமணிக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த உத்தரவுக்கு என்ன காரணம்? கடந்த 2016 இயக்குனர் ஆர் கே செல்வமணி மற்றும் காங்கிரஸ் உடைய முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பர்சு ஆகியோர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருந்தார்கள். அந்த பேட்டியில் சினிமா பைனான்சியர் முகுல் சந்த் போத்ரா குறித்து சில அவதூறு கருத்துகளும் தெரிவித்திருந்தார்கள். இதையடுத்து இருவர் மீதும் சென்னை ஜார்சோ நீதிமன்றத்தில் போத்ரா அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்ந்த பின்னர் போத்ரா சமீபத்தில் இறந்துவிட்டார். இது தொடர்ந்து இந்த வழக்கை அவருடைய மகன் ககன் போத்ரா நடத்திருக்கிறார். இந்த வழக்கு தான் இன்று ஜார்சோ நீதிமன்றம், அதாவது 15வது மேஜிஸ்ட்ரேட் முன்பு இது விசாரணை கொண்டது. அப்போ இந்த வழக்கில் ஆர் கே செல்வமணி ஆஜராகவில்லை. அதே போல அவர் தரப்பிலிருந்து வழக்கறி கூட யாருமே ஆஜராகவில்லை. இதையடுத்து அவருக்கு எதிராக தற்போது ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை நீதிபதி பிறப்பித்தார். அதே போல இந்த வழக்கு விசாரணை வருகிற செப்டம்பர் 22 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஆர் கே செல்வமணி ஆஜராகி தான் ஏன் ஆஜராக முடியவில்லை என்ற விளக்கத்தை அளிக்கும் பட்சத்தில் இந்த பிடிவாரண்ட் திரும்ப பெறப்பெறுமா அல்லது மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று தெரிய வரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.